கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே மதுபோதையில் மாற்றுத் திறனுடையோர் பள்ளி வாகனம் மீது கல்வீசி தாக்கிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுக்கூரப்பேட்டை அருகே இயங்கி வரும் ஸ்ரீ ரிஷப் ஜெயின் சிறப்பு பள்ளி வாகனம் மாற்றுத் திறனாளி மாணவர்களுடன் விருத்தாசலம் கடைவீதியில் வந்தபோது அங்கு மதுபோதையில் இருந்த சந்துரு என்பவர் சாலையோரம் கிடந்த கல்லை எடுத்து வாகனத்தின் மீது வீசி தாக்கியுள்ளார். அதில் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்ததால் ஓட்டுநரும் மாணவர்களும் அச்சமடைந்தனர். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் போதை ஆசாமியை பிடித்து விருத்தாசலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டாண்டிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க Airtel DTH ல இந்த நம்பர்லயும், Tata Play ல இந்த நம்பர்லயும், Dish TV ல இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.